महालक्ष्मी अन्नये पोत्री ओम श्रीम क्लीम महालक्ष्मी महालक्ष्मी ए ए ई ए ए ई सर्व सौभाग्य में देहि स्वाहा ओम श्रीम क्रीम क्लीम कमले कमलालये प्रसीद प्रसीद श्रीम क्रीम श्रीम ओम महालक्ष्मीये नमः அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு உன்னதமான நாள் அப்படின்னா அது நாளை வரக்கூடிய இரண்டாம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தினுடைய இரண்டாம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப விசேஷமான ஒரு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லலாம் ஆடி மாதம் அப்படினாலே எல்லா ஆலயங்கள்லேயும் குறிப்பாக பார்த்தோன்னா அம்மன் ஆலயங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சையான பூஜை புனஸ்காரங்கள் அவ்வளோ அருமையாக செய்வாங்க சோ நாளைக்கு நம்ம வீட்டில் நம்ம செய்யக்கூடிய பூஜை அப்படின்னா அது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பூஜையா இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆடியில பார்த்திங்கன்னா அம்பாள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரையும் தினம் தினம் பார்த்தீங்கன்னா ஆராதனை செய்து போற்றி பாடணும் அப்படின்னே சொல்லலாம் மகாலட்சுமியே ஆராதனை செய்தோம் அப்படின்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போட இருக்க முடியும் வறுமை இருக்காதுன்னு சொல்லுவாங்க அம்பாளுக்கு தேவையான வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பாக்கு பழ வகைகள்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு நெய்வேதியம் பண்ணுறதுக்கு சக்கரை பொங்கலும் பால் பாயசமாக தயார்படுத்திக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கே உரியதான அற்புதமான இந்த கோலம் அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளக்கு வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எப்போவுமே வீட்டில் வந்து காமாட்சி விளக்கு கஜலட்சுமி விளக்குன்னு எத்தனை விளக்குகள் ஏற்றி வைத்தாலும் சரி லக்ஷ்மி வீட்டில் இருந்தால் அதுவும் விளக்கில் இருந்தால் இவ்வளோ ஒரு ஆனந்தம் இல்லையா ஸோ மகாலட்சுமியோட விளக்கு வைத்து நாளை வரக்கூடிய இரண்டாம் வெள்ளி அன்னைக்கு பூஜை பண்ண போகிறேன் மா ஆடியில் பார்த்திங்கன்னா அஞ்சு வெள்ளிக்கிழமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அஞ்சு வெள்ளிக்கிழமை தாராளம் பூஜை பண்ணலாம் இது வந்து குங்கும செம்மிழ் பித்தளையிலேயே நமக்கு ரொம்ப அழகாக காம்பேக்டாக இருக்கும் ஸோ நான் வந்து குங்குமம் போட்டு வச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்காக இந்த குங்கும செம்மிழ் அழகாக வாங்கி பயன்படுத்திட்டோம் எப்போவுமே லக்ஷ்மி அப்படின்னா குங்குமத்தால் அர்ச்சனையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மலர்களால் அர்ச்சனையும் கண்டிப்பாக நம்ம செய்யணும் ஸோ அதுதான் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமான ஒரு பூஜைன்னே சொல்லுவாங்க ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம குங்குமம் நல்ல சிகப்பு நிறமாக இருக்கக்கூடிய குங்குமம் வாங்கி பயன்படுத்தணும் கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அழகான இடமாக பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல பூஜை பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிடுங்க கிழக்கு திசை நோக்கி பார்த்தீங்கன்னா எந்த பூஜையாக இருந்தாலும் செய்யணும் மகாலட்சுமிக்கு அவங்களுடைய போற்றிகளையும் நாமங்களையும் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் தாமரை கிடைச்சா மரந்தரம் வாங்கி வச்சு தாமரையை வந்து அம்பாளுக்கு சாத்திடுங்க தாமரையில் வீற்றிருப்பால் அற்புதமான மகாலட்சுமின்னு சொல்லிடுவாங்க அதனால் கண்டிப்பாக தாமரை கிடச்சா ஆடி வெள்ளியில் வாங்கி வச்சு மகாலட்சுமி அலங்காரம் பண்ணிடுங்க மனதார உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகங்கள் சொல்லி நான் சொன்ன மாதிரி நைவேதியங்கள்லாம் தயார்படுத்தி எடுத்து வச்சு பூஜை அந்த அந்த நம்ம எந்த இடத்துல பூஜை பண்ண போகிறோமோ அந்த இடத்த அழகாக பூ கொண்டு அலங்காரம் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ சேர்த்துட்டு திரி போட்டுட்டு தீபம் ஏற்றி வச்சு ரெண்டு குத்துவிளக்கு ஐந்து முகங்கள் கொண்டு ஏற்றி வைத்து அலங்காரம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் அவ்வளவு ரம்யமாக இருக்கும் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமான இந்த தீபத்தை மறந்துடாமல் வீட்டில் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள் உப்பு தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக உப்பு தீபமும் ஏற்றி வச்சுக்கோங்க எப்போ நீங்கள் எந்த வகையான தீபங்கள் ஏற்றி வைத்தாலுமே சரி குத்து விளக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குத்து விளக்கு ஏற்றி வைத்தோம் அப்படின்னா குளம் தழைக்குன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக ஆடி மாதம் தை மாதம் மட்டும் கிடையாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ரெண்டு விளக்கு வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த சுழருடைய விளக்கம் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை எல்லாருக்கும் தாராளமாக கொடுக்கணும் சொல்லுவாங்க அதனால தான் தாயே மகாலட்சுமியே என் இல்லம் நோக்கி வருக வந்த அருள் புரிக அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே போதும் மனசார பார்த்தீங்கன்னா தாய் நமக்காக வந்து அருள் புரிய காத்திருக்காங்கன்னே சொல்லலாம் ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி அவங்க திருமேனியை பார்த்து நமக்கு தேவையான விஷயங்களை அவங்கள்ட்ட பொறுமையாக நிதானமாக அழகாக கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் அத்தனையும் வந்து சேரும்னே சொல்லலாம் வீட்டில் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து ஒரு கோமாதாவும் அன்னபூர்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உப்பு தீபம் மதந்திரம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிவிடுங்க வெத்தலை பாக்கு இருக்கணும் குங்குமம் அர்ச்சனைக்கு இருக்கணும் அழகாக பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை பார்த்து பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லோருடைய பூஜையும் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த லக்ஷ்மி விளக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்கும சிமிழ் அதுக்கப்புறம் பூக்கோடை அப்புறம் இந்த கோலம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் மனை நம்ம மகாலட்சுமிக்குன்னு சொல்லி குபேரருக்குன்னு சொல்லி குபேர எந்திரப்பெல்லாம் போட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லக்ஷ்ணம் ஸ்டோர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க தேவைப்படக்கூடியவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பல வகையான பொருள்கள் மீது பார்த்தீங்கன்னா நம்ம அலப்பரியான ஒரு ஆனந்தம் கொள்வது ரொம்ப ஒரு இயல்பான விஷயம் தான் ஸோ குங்கும சமையல் எனக்கு ரொம்ப தான் நான் லக்ஷ்மம் ஸ்டோர்லேயே வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வரலட்சுமி பூஜைலாம் வர போகிறது இல்லை ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பல விஷயங்கள் வந்து நான் வந்து ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதில் ஒன்று தான் அந்த குங்கும சமையல்னு சொல்லலாம் எப்போவும் போல நம்ம மகாலட்சுமிக்கு வந்து பூஜை பண்ணும்பொழுது குங்குமம் கொண்டு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்லாம் மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணணும் நாணயங்கள் கொண்டும் அர்ச்சனை பண்ணலாம் ஸோ ரொம்ப அற்புதமான இந்த எளிமையான மகாலட்சுமி பூஜையை நீங்கள் உங்கள் இல்லங்களில் மறந்துடாமல் செஞ்சுருங்க இப்போது பெண்கள் நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷனில் மாதவிடாய் நாட்களில் என்ன செய்கிறதுன்னா ஒன்றுமே செய்ய வேணா கவனம் அமைதியாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் வந்து என்ன வெள்ளிக்கிழமை வருதோ அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் இதை பற்றியும் வரி பண்ணாமல் தாராளமாக வந்து அம்பால் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐந்து முகம் குத்துவிளக்கு ஏற்றும் பொழுது குளம் தழைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் ஏற்றம் இருக்கணும் வறுமை இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய தவறாதீங்க மகாலட்சுமியினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களும் வந்து மனதார பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி இல்லாமல் அழகாக ஆனந்தமாக இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பார்த்துக்கோங்க வேற யாரும் பார்த்துக்க முடியாது வீட்டில் இருக்க ஆண்கள் தான் வந்து பெண்கள் வந்து கண்ணில் தண்ணி வராமல் பார்த்துக்க முடியும் அதெல்லாம் முடிஞ்சால் அதை மேலே செய்யுங்க ஏன்னா பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குடிகொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒரு பொழுதும் மறக்காதீங்க ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறேன் மறக்காதீங்க மறக்காதீங்க பெண்களுக்கு மரியாதை கொடுத்து அழகாக நடத்துங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்